pues sí se esquiar. ¿Para dónde mientras ya? Time and ஆறு 25 காலையில் இன்றைக்கி வந்து சண்டே. இந்த சண்டே வந்து எப்படி போகுதுன்றது தான் இந்த வீடியோ. என் ஃப்ரெண்டு எடுத்துட்டான் நான் பேசிகிட்டு இருக்கேன்ட்டு. ஆக்சுவலாக என் ரூம்மேட் யாருமே கிடையாது, அவங்க வந்து என் ஃப்ரெண்டு சாரா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவன். நான் ரூமில் தனியாக இருக்கேன்னு எனக்காக துணைக்கு படுக்க வந்தான். சரி பாப்போம் எனக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்படி போகுது. வீக்கெண்டில் இப்படி தான் இருக்கும், ஹாஸ்டல் விரிச்சோடி இருக்கும். காலையில் யாருமே எழுந்திரிக்க மாட்டாங்க, எல்லாரும் தூங்குவாங்க. இருக்கிறதே கொஞ்சம் பேர் அவங்களும் நல்லா தூங்கிட்டுருப்பாங்க. யாராவது ஒரு ஆள் மட்டும் இப்படி நடமாடிட்டு இருப்பாங்க, அவனும் இல்லை போயிட்டான். அப்புறம் இந்த மாதிரி அவங்க வந்து போய்த்துக்கு அதை உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான், யாரும் இருக்க மாட்டாங்க. ஹே ஹாய், இப்போ வந்து என்னென்னா நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். பட் டைம் என்னென்னா 8:47 காலையில். என்ன 6:30 வீடியோ எடுத்தியடா, என்ன இப்போ தான் சாப்பிட போகிறேன்னு கேட்டாமா. நானும் 6:30 எடுத்துகிட்டு படுத்துட்டேன், வீடியோ எடுக்கணுன்றனால 6:30 எடுத்தேன். சரி நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம், நான் போய் வாங்கிட்டு. எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதுல்ல இன்றைக்கி எங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு. இன்றைக்கி சண்டே ஹாஸ்டல் வந்து தோசை நல்லாயிருக்கும், ரோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ரோஸ்ட்லாம் கிடையாது, இப்படி தான் தோசை தான். அவன் என் ஃப்ரெண்டும் நடுவில் ஸ்கோர் பண்ணுறான். பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா சண்டேயில் ஒரு ஐடியாவுமே கிடையாது என்ன பண்ண போகிறோன்ட்டு. இப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரூமுக்கு வருவாங்க, அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். தான் தூங்கிட்டு இருந்தான் சொல்லலாம், அவனும் எந்திரிச்சு சாப்பிட்டான். அவனுக்கு தெரியாது நான் வீடியோ எடுத்தேன்னு. அவனையும் சொல்லியிருக்கேன், பார்ப்போம் பார்ப்போம், வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது பார்ப்போம். அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறதுன்னா, கிட்டார் இருக்குது. நான் வந்து ஒரு 1 மந்த் கிளாஸ் போனேன் கிட்டாரு, ஸோ அதை உட்காந்து அப்படியே வாட்சிட்டு இருப்பேன். அடுத்து ஒரு பெரிய வேலை இருக்குது. அடுத்து என்ன வேலை தெரியுமா, துவைக்கணும். ஒரு ஒஸ்ட்டு திங், துவைக்கிறதே பிடிக்காது, பட் துவைச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஃபைனலி துவைச்சாச்சு, குளிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. துவைக்கிறதா எனக்கு ஒரு கொடுமையான விஷயமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் இப்போ டைம் என்ன, 11:20 கரெக்டாக 1 மணி நேரம். 10:30 போனோம், 11:30 வந்தாச்சு. நான் என்னோடய ஃப்ரெண்டு ரூமுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது இதை பார்த்தேன், புதுசாக இருந்துச்சு. என்ன, என் ஃப்ரெண்டு வரைஞ்சிருந்தான், பேர் நித்தீஷாக வரைஞ்சிருந்தான். அப்படியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யார் வரைஞ்சா, சாரி சாரி மன்னிக்கவும், இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு சாரா வரைஞ்சிருந்தான். ஆ சூப்பராக இருக்குல்ல, இது என்னன்னு தெரியுதுல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இங்கே வந்தால் 3 பேர் கொண்ட குழு வந்து இங்கே ஒன்று வரைஞ்சிட்ருக்காங்க. இது என்னன்னு தெரியல. ஆ ட்ரெயின் வரைஞ்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, எங்கள் இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்லை, பல விதமான ஸ்கில்ஸ் கொண்ட ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. இவங்கெல்லாம் வாலில் தான் ஆர்ட் பண்ணுவாங்களாம், பேப்பர்லலாம் ஆர்ட் பண்ண மாட்டாங்களாம் கேட்டோம், சொன்னாங்க. அப்படியே இப்படி திருப்பினா எங்களுக்குள்ள ஏதோ அமிகோஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது என்னன்னு தெரியல. அமிகோஸ்னா என்ன, அமிகோஸ்னா ஃப்ரெண்ட்ஸா, இது என்ன மொழி, போர்ச்சுகீஸா? ஏ ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து இங்கே சாப்பிட மாட்டோம், ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவோம். இல்லை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி அந்த மாதிரியா, வீக்கெண்டில் வீட்டிலனா சிக்கன் மட்டன் எல்லாம் வீட்டில் எடுப்பாங்க, அப்படி சாப்பிட்டு பழக்கன்றனா இங்கேயும் அப்படி தான் சாப்பிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹோட்டல் போகிறோம், மேபி ஹோட்டல் போனால் காட்டுறேன். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, ஹாஸ்டலில் விட்டு வெளியில் போய்கிட்டு இருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சொன்னாங்க, அதனால்
ஹோட்டலுக்கு போய்கிட்டு இருக்கோம். கடைசியில் ஹோட்டலில் போய் சாப்பிட வச்சுட்டானுங்க. எப்பயும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம், இப்போ புதுசாக இன்னைக்குன்னு பார்த்து ஹோட்டல் போகிற ரொம்ப ஒரு வருஷம் ஆச்சு ஹோட்டலுக்கெல்லாம் போய். மட்டன் மாதிரி தான்டா இருக்கும். மட்டன் கொஞ்சம் கம்மியா இருக்கும், மட்டன் கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இது அவங்க வேக வச்சிருக்காங்க அப்படி, ஆனா அதோட இது ஆடு தான், ஆடு இருக்கும். நல்லா இருக்கா? இது நல்லா இருந்தாலும் உனக்கு ஆஃபர்லாம் போகும். அதே ரெட்டலைக்கா வைத்தியமே உதய சூரியன் இல்ல அளவு கூட கூட அங்க வந்து ஆஃபர் குறையாது குறையாது. சஞ்சய் கரும் ஜூஸ் குடிச்சாங்க, நான் குடிக்கல குடிக்கல அதனால குடிக்கல, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல, அப்படியே ஹாஸ்டல் போயிட்டு தூங்கிட்டு அப்படியே எந்திரிக்க வேண்டிய ஒரு 5:30 or 6 போல எழுந்திரிச்சு அப்படியே போக வேண்டியது அவ்வளோதான் இருக்கும். ஆனால் எந்த சண்டேலையும் ஹோட்டல்லாம் போக மாட்டோம், இங்கேயும் ஆர்டர் பண்ணியே சாப்பிட்ருவோம். அவ்வளோதான், வெயில் ஒவ்வொருத்தருக்கு வெளியில் போ. இப்போ என்னென்னா டைம் வந்து 6:30 சாயந்தரம், 6:30 நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு ஜம்முன்னு. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா போர் அடிக்குதா, போர் அடிச்சு அதாவது பண்ணணுமா அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா காலையில் துவச்சோம்ல அந்த துணி எடுத்து மடித்து வைக்க போகிறேன். மடித்து வச்சுட்டு மறுபடியும் சும்மா தான் இருக்கு. வா வா வா, இவன் தான் என் ஃப்ரெண்டு. நான் வீடியோ எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். ஓடுறான் 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 ஓடிட்டான்.